வேட்டையன், லால் சலாம், அது மாதிரி தலைவர் 171 படங்களுடைய அடுத்த அப்டேட் இப்போ வெளிவந்திருக்கு. அதை பற்றி நம்ம ஃபுல் விவரங்களை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பர் ஸ்டாருடைய பர்த்டேவை சூப்பராக செலிப்ரேட் பண்ணி முடித்தோம். ஃபேன்ஸ் எல்லாரும் பயங்கரமாக கொண்டாடி தீர்த்துட்டாங்க. அதுக்கு காரணம் ஒரே நாளில் வெளிவந்திருந்த ரெண்டு அப்டேட். ஒன்று, தலைவர் 170 உடைய டைட்டில் வேட்டையன் அப்படின்னு அறிவிச்சு சூப்பராக அந்த டைட்டில் டீசரையும் வெளியிட்டு இருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் சும்மா மிரட்டி எடுத்திருந்தார் அதில் அப்படின்னு தான் சொல்லணும். அதுமாரி லால் சலாம் திரைப்படத்திலிருந்து சூப்பர் ஸ்டாருடைய பர்த்டேக்காக ஒரு மினி கிளிம்ஸ் வீடியோ ஒன்றும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் மிரட்டலாக இருந்துச்சு. இப்போது டிசம்பர் 21 வரக்கூடிய டிசம்பர் 21 சென்னையில் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் லால் சலாம் திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடக்க போகுது அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு. அதை நம்ம போன வீடியோலையும் அப்டேட் பண்ணியிருந்தோம். அந்த டிசம்பர் 21 சூப்பர் ஸ்டாருடைய ஸ்பீச், அதுக்காக நம்ம வந்து வெயிட்டிங். எப்படி ஒரு ஸ்பீச்சை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கொடுக்க போகிறாங்க இன்றைக்கி 21 அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அந்த டிசம்பர் 21 இந்த லால் சலாம் இசை வெளியீட்டு விழா முடிஞ்சதுக்கு பிறகு டிசம்பர் 24 நம்ம தலைவர் 170 அதாவது வேட்டையன் திரைப்படத்தினுடைய அடுத்த ஷெட்யூல் படப்பிடிப்பு துவங்குது. அதுவும் இப்போது தகவல் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. டிசம்பர் 24 வேட்டையன் திரைப்படத்தினுடைய அடுத்த ஷெட்யூலில் சூப்பர் ஸ்டார் வந்து கலந்துக்கிறாங்க. இன்னும் ஒரு மாதத்தில் இந்த வேட்டையன் திரைப்படத்தினுடைய ஃபுல் ஷூட்டிங்கும் முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் அப்படி வந்துருக்கிற நியூஸு. மின்னல் வேகத்தில் டிஜே ஞானவீரர்கள் வந்து படப்பிடிப்பை வந்து முடிக்கக்கூடிய தருவத்தை வந்து நோக்கி போயிட்டுருக்காங்க. அவ்வளோ சூப்பராக வேகமாக எல்லா ஒர்க்கும் நடந்திருக்கு. டெக்னீஷியன்ஸும் நல்லா சூப்பராக வேகமாகவும் அதே நேரத்தில் விவேகமாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா படத்தினுடைய தரத்துலேயும் அது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்திடக்கூடாது. அதே நேரத்தில் திட்டமிட்டதுக்கு முன்னாவே நம்ம வந்து அந்த படப்பிடிப்பை வந்து முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அப்படிங்கிறது தெளிவாக இருந்து இந்த படப்பிடிப்பை வந்து இப்போ முடிக்க போகிறாங்க. அதை அடுத்து தலைவர் 171 படத்தினுடைய படப்பிடிப்பு ஏப்ரல் 2024 ஆரம்பிக்குது அப்படிங்கிற தகவலும் இப்போ வெளியாயிருக்கு. அதனால் 2024 ஏப்ரல்லேருந்து சூப்பர் ஸ்டார் தலைவர் 171 ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிறாங்க. அதுக்கான ஃபுல் ஸ்கிரிப்டும் இருக்குது. அதுமாரி காஸ்டிங் சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே இப்போ நடைபெற்றுருக்கு. அதில் நடிகர் நடிகைகள் தேர்வு எல்லாமே தொடர்ச்சியாக நடைபெற்று வருது. சூப்பர் ஸ்டாரோட அதில் சிவகார்த்திகேயன் அவர்களும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஏற்கனவே வெளிவந்திருந்த ஒரு தகவல் தான். அது இன்னும் அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. இப்போது அதை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா இப்போது நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து இப்போ லால் சலாம்லேயும் வேட்டையன்லேயும் தான் இப்போதைக்கு இருக்குது. இருந்தாலும் அந்த அப்டேட்டையும் நம்ம கொடுத்துட்டோம் சேர்த்து. நீங்கள் இதுக்காகலாம் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க இந்த மூணு படங்களுக்காகவும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த நியூஸ் கிடைக்க நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.